நீங்கள் சீனிவாசன் அவர்களை தமிழக அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும். தமிழ்நாடு அமைச்சரவர்கள் கடந்த 6ஆம் தேதி சென்ற போது செப்பநாடு என்கிற கிராமமே 98% ஆதிவாசி மக்கள் மாவட்ட உயரதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைவருடைய முன்னிலையிலும் படிக்கக்கூடிய மாணவனை இங்கே வாடா வாடா என்று அழைத்து அவருடைய உதவியாளர் உட்பட அழைக்கிறார்கள். அந்த காணொலி காட்சி முழுவதும் அவரை அழைத்து அவருடைய கால் சிறுமி கரண்டு சுட்டி இழிவுபடுத்திய செயல் என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதன் மீது அவமானத்துக்குரியவன் தன்னுடைய தாயாருடன் சென்று அன்று மாலையே கிருஷ்ணகிரி காவல் நிலையத்தில் புகார் செய்தது. இதுவரை தமிழக காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது கண்டனத்துக்குரியது. மறுநாள் வனத்துறை உயரதிகாரிகள் அந்த கிராமத்திற்கு சென்று கிராம மக்களையும் அந்த குடும்பத்தினரையும் கட்டாயப்படுத்தி அழைத்து வந்து எவர் குற்றவாளியோ அவருடைய முன்னிலையிலேயே சமரசம் செய்கிற நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. ஒரு பகிரங்கமாக நடந்த ஒரு குற்றச் செயலுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழக காவல்துறையும் வனத்துறை உள்ளிட்டவர்கள் சமரசம் என்கிற பெயரில் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோயிலுக்கு 50,000 தருவது போன்றதெல்லாம் கிராமத்திலே நாட்டாமை நடத்தக்கூடிய பஞ்சாயத்து. அத்தகைய பஞ்சாயத்தை வனத்துறை அமைச்சர் முன்னிலையில் தமிழகம் ஹோட்டலில் 7ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. இவர்களுடைய நிர்பந்தத்தால் அந்த மாணவன் 7ஆம் தேதி மாலை அந்த புகாரை திருப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். இதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் 2 நாட்களுக்கு முன்பாக நடந்தது நடந்துவிட்டது, சம்பந்தப்பட்ட அமைச்சர் வருத்தம் தெரிவித்து விட்டார், இதை பெரிதுபடுத்துவது சரியல்ல என்கிற முறையில்தான் தமிழக முதலமைச்சர் அவர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய வழக்குகளில் 2% வழக்கிலே மட்டும்தான் தண்டனை என்பது வழங்கப்பட்டுள்ளது. 98% வழக்குகள் காவல்துறையினராலும் அல்லது இது போன்ற நிர்பந்தங்களாலும் வழக்கே நடைபெறாமல் போகக்கூடிய நிலைமை என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய முதலமைச்சர் இதை நியாயப்படுத்தக்கூடிய பேசியிருப்பது என்பது சரியல்ல என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். எனவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை இந்த அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும். அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும். ஒருவேளை முதலமைச்சர் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்றைய தினம் பழங்குடியினர் தேசிய ஆணையத்திற்கு தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பில் மாநில தலைவர் முன்னாள் எம்எல்ஏ செல்வபாபு அவர்கள் தேசிய ஆணையத்திற்கு இன்றைக்கு நாங்கள் புகாரை அனுப்பியிருக்கிறோம். தேசிய ஆணையத்தை நடவடிக்கை எடுப்பதற்கான தொடர் முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்வோம். தமிழ்நாடு முதலமைச்சரோட அணுகுமுறையை பொறுத்து இந்த பிரச்சனை தீர்வு காணுகின்ற வரை தொடர்ச்சியாக இந்த போராட்டம் மாநிலத்திற்கு நடைபெறுகிறது.